Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்கேம் கிச்சன்ல என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படினா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா இன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் எந்த ஒரு அச்சுமே யூஸ் பண்ணல. நார்மலா நான் பண்ணி இருக்கேன் ஒரு ஷேப்ல. நீங்க பாருங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தறலாம். நான் வந்து ஒரு கப்ல பச்சரிசி மாவு வந்து வறுத்து சலிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் துருவின தேங்காய் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு. நம்ம இன்னைக்கு தேங்காய் பூரண வச்சு தான் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான சுகரையும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற மாவு கூட நான் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு mix பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து கையை வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து சூப்பரா mix பண்ணி வச்சாச்சு. இத வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பூரிக்கு வந்து உருட்டற மாதிரி சின்ன உருண்டையா நம்ம வந்து ஃபர்ஸ்டே புடிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அத ஒவ்வொண்ணா எடுத்து நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க நம்ம வந்து இத நல்லாவே thin layer ஆக்கிட்டோம். இப்போ இதுல வந்து நம்ம வச்சிருக்கிற தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிரலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம நல்லா fold பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து சூப்பரா ஃபோல்ட் பண்ணிட்டோம். இத வந்து நீங்க வந்து கையால கிராக் விழாம நீங்க வந்து உருண்டை புடிச்சுக்கோங்க. அப்பனா நமக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கும். இப்போ பாருங்க நான் ஒரு ஷேப்ல பண்றேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம வந்து அந்த மோதகம் ஷேப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இத வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம வந்து எல்லா மோதகத்தையும் இந்த மாதிரி ஷேப்ல பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் இந்த மோதகத்துக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஷேப் கொடுக்கிறதுக்கு நான் வந்து ஸ்பூன் வச்சிருக்கேன். ஸ்பூனை வச்சி நடுவுல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஷேப் கொடுக்கும். நம்மகிட்ட வந்து அச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து 10 நிமிஷம் நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் போதும் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சைடில் டிசைன் போட்டது எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். நம்ம வந்து அந்த கட் பண்ணியிருக்கிறது எதுவுமே உள்ளே உள்ளது வெளியில் வரவே இல்லை. நம்ம வந்து எப்படி அச்சு வச்சு பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து உங்ககிட்ட அச்சு இல்லைன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக வீட்டில் இருந்துகிட்டே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டிலே இருங்க. பி சேஃப், ஸ்டே ஹோம். கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.